வெல்கம் டு சமித் மயில். மைதா பிஸ்கெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் மைதா, சிறிதளவு தண்ணி, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, ரெண்டு ஏலக்காய், அரை கப் சர்க்கரை, ஒரு பங்குக்கு அரை பங்கு சர்க்கரை, டால்டா சிறிதளவு. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை பொடி பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கோங்க, ஒரு பிஞ்ச் போதும். ஏலக்காயை நுணுக்கி வச்சுக்கோங்க, அந்த ஏலக்காயை போட்டுக்கலாம். டால்டா வந்து ஒரு ஸ்பூன் போதும். நிறையா விட்டுட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் பிஸ்கெட் வந்து கொஞ்சம் கரைஞ்சி வர மாதிரி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. சர்க்கரை வந்து ஃபஸ்ட்டு கரைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் மைதா போட்டுக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை கரையாது சரியா. ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டோம். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்திக்கலாம். எல்லாம் பரட்டிக்கிட்டுக்குங்க. நம்ம யூஸ்வலாக மாவு பண்ணிக்கோங்கள, சப்பாத்தி மாவு அந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப ஹார்டாக இல்லாமல், ரொம்ப இலக்கமாக இல்லாமல், நார்மலாக பீஸ் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாம் நம்ம பிணைஞ்சிட்டோம். எதிரையும் ஒட்டாமல் வருது பாருங்க. இதை நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். ஊறவைக்கணும்லாம் இல்லை, லைட்டாக வந்து மைதா போட்டுக்குங்க. அப்போ ஒட்டாமல் வரும் பீஸ் போடும்போது. இப்போ வந்து இது வச்சுக்கலாம். கையில் லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அது சமன் படுத்துறதுக்காக சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நான் ஸ்கொயராக போடுறேன், இல்லை நீங்கள் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வேணும்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தனித்தனியாக வந்துடும், ஏன்னா மைதா அடியில் போட்டுருக்கோங்காட்டி. நான் ஏன்னா ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் ஸ்பீடில் தான் போதும். இப்போ மைதா போ மை துண்டுகளை போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் வந்து வேக வைங்க, இதெல்லாம் வந்து சீக்கிரம் ப்ரௌன் ஆயிரும். ரெண்டு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிரும். நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இன்னும் லைட் ப்ரௌன் இருக்கும். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சுவையான மைதா பிஸ்கெட் தயார். நன்றி. மேலும் சமைக்கும் மயில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.